Hi viewers, welcome back to our channel Phoenix Thought Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு புல்லியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு க்யூட்டான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டர் பீஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு மணி எடுத்து வச்சுருக்கேன், போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து பிங்க் கலர், இதுக்காக பிங்க் கலர் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ த்ரெட்டை வந்து ஊசியில் கோர்த்துக்கோங்க, ஒன் சைட் மட்டும் முடிச்சு போட்டுக்கோங்க, அதோட அதர் எட்ஜை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம நீடில் வெள்ளை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ளார விட்டு வெள்ளை இது போல் எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்கள் கையில் இப்படி தூக்குனாப்பில் பிடிச்சிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து ஒரு 30 டைம் வந்து இந்த நீடில் சுற்றி அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இதில் வந்து 30 டைம் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ரோல் பண்ணியாச்சு. இந்த நீடில் வந்து இப்போ வெள்ளை எடுக்கணும். எடுக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கணும், ஏன்னா இது வந்து சுற்றி இருக்கத்தால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நீடை வெள்ளை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நீடில் வெள்ளை இழுத்தாச்சு. இழுத்ததுக்கப்புறம் இதை வந்து நகர் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து இழுத்திங்கன்னா இது டைட்டாகிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லூப்பை வந்து இந்த நம்ம சென்டர் பாயிண்ட் தைச்சிருக்கோம்ல, அதுக்கிட்ட அதுக்கு இந்தண்ட பக்கம் இந்த மணிக்கு அந்தாண்ட பக்கம் விட்டுட்டு இதை பிடிச்சி இப்படி நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃபுல் ரோல் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான லீஃப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லீஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லாக் போட்டோம்ல, அதுக்கு உள் பக்கமாக வந்து நீடில் வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க. வெள்ளை எடுத்துகிட்டு கொஞ்சம் நகர்த்தி உள்ளார பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லேசி லேசி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறேன். எந்த இடத்துல வந்து நம்ம நூலை வெள்ளை எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து திருப்பி உள்ளற விட்டுட்டு இழுத்திங்கன்னா, நூலை இழுத்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு சென்டரில் வந்து மறுபடியும் ஊசியை வெள்ளை எடுத்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு லாக் வந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்க வேண்டியதான், ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதான், லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணணுமோ அதே போல் தான் இந்த சைடு லீஃபுமே ஃபில் பண்ணணும்.
புலியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் குர்த்தீஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.